தமிழர்களின் கலை பண்பாடு வாழ்வியல் வரலாறு தொடர்பான காணொலிகளை காண லகரம் தடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திராவிட மாடல் வந்து எதையுமே இடிக்காது, அங்கே கட்டுவோமோ? சென்னையில் இருக்கக்கூடிய பூவக்குடியினுடைய வீட்டை இடித்தது திமுக அரசு கிடையாதா? சென்னை வியாசார்பாடியை ஒட்டிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய குடிசைகள் எல்லாம் அகற்றினாங்க. இன்னைக்கு அதே இடத்துல வந்து தனியார்கள் வந்து பல அபார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. திமுக ஆட்சி காலத்தில் குடிசை வீட்டுகளில் தான் 90% இல்லீகல். அங்கே தான் கஞ்சா வைக்கிறான், சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சிறான், விற்கிறான், எல்லாம் அங்கே தான் நடக்குது. இந்த வாதத்தை ரொம்ப கண்மையாக கண்டி நீங்கள் கண்டிச்சு எனக்கு என்ன வாங்க போதும். நீங்கள் சொல்கிறது வேறு எங்கேயுமே கிடக்கிறது கிடையாது. முன்னாடி வந்து குடிசை போட்டுக்குவான். என்ன இருக்கு? ஆமா, தீண்டப்படாத மக்கள்னா யாரு? இந்த மாதிரி தவறு செய்யறவங்க தான் தீண்டப்படாத மக்கள். எத்தனை பேர் கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பிராமி பொண்ணை கூட்டிட்டு போய் இதான் அந்த பொண்ணுன்னு பேரை சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணி எத்தனை கேஸியா இருந்துச்சு. இவங்கெல்லாம் நம்ம பொண்ணுங்களை வந்து டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு கூலிங் கிளாஸ் போட்டு வந்து ஏமாத்திட்டு போயிடறாங்க சொல்லிட்டு ஒரு பிரபலமான அரசியல் கட்சி தலைவர் வந்து பேசினாரு. நீங்க பேசுறதும் பாத்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டு ஏமாத்திறாங்க சொல்லிட்டு பேசுறீங்கல்ல, தபால் இன்ற திரைப்பட்டு நான் கோட்டு சுட்டு போடுறதும் உங்களுக்கு பிரச்சனை, நான் கோட்டு சுட்டு போடுவோம்டா, கால் மேல கால் போட்டு உட்காந்து சொல்லிட்டு பேசுறாருங்கல்ல. உங்களுடைய நோக்கமே காமராஜ் நாயுடு வம்புழுக்கணும், அவனை தோல் உரிக்கணும். லகரம் வாய்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் பிரதாப். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாயுடு சங்க பேரவையினுடைய தலைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு, திராவிட மாடல்லாம் என்னென்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், திராவிட மாடல் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பட்டியல் இடுறாரு. அந்த பட்டியலில் மிக முக்கியமானது வந்து திராவிட மாடல் வந்து எதையுமே இடிக்காது, நாங்கள் கட்டுவோமோ, எதையுமே சிதைக்காது, நாங்கள் உருவாக்கோம்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தார். சென்னையில் இருக்கக்கூடிய பூர்வகுடியினுடைய வீட்டை இடித்தது திமுக அரசு கிடையாதா? இங்கே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய பூர்வக்குடி, பூர்வக்குடின்னா நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பூர்வக்குடின்னா யார்? ஏ, அவன் ஒருத்தனுக்கு சொந்தமான இடத்துல போய் நீ வீடாக கட்டிக்கிட்டு அது கோர்ட்டில் ஆர்டர் ஆகி கோர்ட் ஆர்டர் சொந்தமான இடம்லாம் கிடையாது. அது இங்கே பாருங்கள், அது புறம்போக்குலேண்டா அறிவிக்கப்பட்டு சொல்கிறத கேளுக்கண்ணு. புறம்போக்குலேண்டோ அதுவோ, கவர்மெண்ட்டுக்கு ஒரு லேண்டு தேவைன்னா யாராக இருந்தாலும் அதை கொடுத்து தான் அவனை. கவர்மெண்ட்டோட லேண்டுக்காகலாம் அந்த லேண்ட் வந்து எடுக்கலை, ஆற்றை ஒற்றி கட்டியிருக்காங்க, ஆக்கிரமிப்பு சுட்டு எடுத்திருக்காங்க. இது கவர்மெண்ட்டுக்கு தேவையே கிடையாது. இப்போ இருக்குன்னு நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போது நம்ம பாலம் வந்து பறக்கும் பாலம் வர்றதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த எங்கள் இந்த ஏரியாவில் நுங்கம்பாக்கம் அந்த ஒட்டி இருந்தவங்கள பூரா வெக்கேட் பண்ணி துறப்பாக்கத்தில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடு அலாட் பண்ணாங்க. கட்டி கொடுத்து குடிசை மாற்று வாரியத்துலேருந்து வீடு கொடுத்தாங்க. இது அந்த ஓரங்களில் இருக்கக்கூடியதை மாற்றி கொடுக்கறது அரசாங்கத்தினுடைய கடமை. இப்போ இவங்களுக்கும் வீடு இல்லாமல் போகாது, எல்லாத்துக்குமே கணக்குப்படி எடுத்து எல்லாத்துக்குமே வீடு கொடுப்பாங்க, சரியா? அதனால் புறம்போக்கு லேண்டில் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஒரு சிட்டியை அழகுபடுத்த சட்டம் தெரியாம பேச கூடாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆத்தோரத்துல இருக்கக்கூடிய ஆத்து புறம்போக்கு அது நீர்வழி புறம்போக்கு,
அது வந்து மேய்ச்சல் நிலமாவோ அல்லது ரெவன்யூ புறம்போக்கோ கிடையாது. தனிப்பட்ட ஒரு நபர் போயிட்டு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போடுறாரு, இது வந்து நீர்நிலை சாதது, மக்கள் வந்து இங்கே குடியிருக்காங்க சொல்லிட்டு. இது வரைக்கும் எந்த விதமான சேதமே வராத பகுதிகள், அதை எப்படி சேதமே வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? வரல சார், இது வரைக்கும் வரல. நீங்கள் அதை எப்படிங்க ஒரு பணம் வந்துருக்கு? ஜெயலலிதா ஆட்சியில் தண்ணி வந்து அண்ணா அது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி உள்ளெல்லாம் தண்ணி பூந்து கம்ப்ளீட்டாக அந்தமாவே கணக்கெடுத்து இதெல்லாம் புறம்போக்கில் இருந்து அப்படின்னு சொல்லி அதில் இருந்த கட்டடங்கள்லாம் இடித்து ஒரு ஃபென்சிங் போட்டதெல்லாம் மறந்துட்டீங்களா? எந்த அமைச்சரோட பையன் அங்க வந்து கட்டினான் எல்லாம் எனக்கும் தெரியும், புரிஞ்சுக்கோங்க. அது வந்து அதிமுக ஆட்சியில் நடந்த சமாச்சாரம். அதை வந்து அப்பயே அவங்க மக்கள்லாம் அங்கே போராட்டம் பண்ணாங்க. ரெண்டாவது அந்த பூங்காவை கூட ஆக்கிரமிப்பு பண்ணானுங்க. சரிங்களா? சேத்துப்பட்டு பக்கத்தில் வந்து இப்போ காலி பண்ணது எந்த அரசு? இப்போ சேத்துப்பட்டு பக்கத்தில் எதுக்காக பண்ணாங்க? ஆத்தோரத்தில் இருக்குங்கிறதுக்காக தான் காலி பண்ணியிருக்காங்க. அந்த காலி பண்ணி வேற யாருக்கும் அங்கே ஒன்றும் அது பட்டாபுரம் இல்லை சார். அங்கே சார் நீங்க போயிட்டு பாருங்க சார், நீங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க. அரசாங்கத்துக்கு அரசாங்கத்து சொந்தமானது நகர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அதை காலி பண்ணுங்க. அரசாங்கத்துக்கு சொந்தமானது இல்ல, அரசு வந்து ஒரு தேவைக்காக எடுக்கிறதோ அங்க கிடையாதுங்க. இத வந்து பாருங்க, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசாங்கம் ஒரு விஷயம் செய்யுதுன்னா சாதாரணமா செய்யாது. ஒன்று, நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்கும். ரெண்டாவது, அந்த இடத்த வந்து பப்ளிக்குக்கு நியூசன்ஸ் இருக்கும். மூணாவது, இல்லீகல் பிஸ்னஸ் நடக்கும். இந்த மாதிரி எல்லாம் குடிசை வீட்டுகளில் தான் 90% இல்லீகல். அங்கே தான் கஞ்சா விற்கிறான், சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சிறான், விற்கிறான், எல்லாம் அங்கே தான் நடக்குது. இந்த வாதத்தை ரொம்ப கண்மையாக கண்டிக்க, நீங்கள் கண்டிச்சு எனக்கு என்ன ஆகும் போது? கிடையாது பாருங்க, ஆத்தோரத்தில் எல்லா தவறும் நடக்குது. அதை ப்ரூவ் பண்ணணுமா? நீங்கள் வாங்க, ப்ரூவ் பண்ணுங்க. நீங்கள் நான் கண்டிப்பாக வாங்க வாங்க, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். வாங்க, இன்னும் நிறைய குடிசைகள்லாம் இருக்கு. சமூகத்தையே அங்கே இருக்கிற மக்கள் இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் நீங்கள் சமூகம்னு சொல்கிறத உடனே சொல்கிறீங்க. அங்கே வந்து ஒரு யார் இருக்கிறாங்க இருக்கண்ணே? அங்கே என்ன ஒரு ஜாதிக்காரனாக இருக்கான்? பல எல்லா ஜாதியும் தான் இருக்கான். நாக்கினு தான் இருக்கான், ரெட்டியார் இருக்கான், துளுக்க இருக்கான், எல்லாம் தான் இருக்கான். அண்ணு நீ நினைக்கிற மாதிரி உடனே எல்லாமே பட்டியலினா பண்ணி நீ அந்த இடமா நாங்க சொல்ல முடியுமா? நீ ஒரு நீ தான் சொல்ற பூர்வக்குடின்ற என்ன பூர்வக்குடி? ஐயா ஒரு ஆதாரத்துல பூர்வக்குடி குடிசமாட்டானா? ஒரு சமூகத்து பெரிய குறிப்பு இங்க பாரு. சென்னையில எவன் பூர்வக்குடி? சென்னையில எவன் பூர்வக்குடியா இருந்தான்? சென்னை பூராமே காலியா கிடந்த காலி நிலம். பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க எல்லாமே வீடுகளே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நீ பூர்வக்குடி பூர்வக்குடி இந்த நல்ல உன்ன கத்து வச்சிருக்கீங்க. இந்த மீடியாக்கள் பூராமே பூர்வக்குடி பூர்வக்குடி. பிரிட்டிஷ்காரன் சொல்லிடலாமா? பூர்வக்குடின்னு யாரு? பிரிட்டிஷ்காரன் யாருமே பூர்வக்குடி கிடையாது. சென்னை மாநகர்ல பூர்வக்குடி கிடையாது. என் நிலம் பூரா எங்களுக்கு சொந்தமான நிலம். தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஆத்துப்படுகைதான், மணல் ஒரே ஆத்துப்படுகைதான். அது அங்கேருந்து வந்தாலே கடலூர் பகுதி தான் அது. அங்கே தான் ஹைகோர்ட்டை கட்டினான். இந்த பக்கம் போகிற அந்த ரோடுகள்லாம் இருக்குது பாருங்கள், பேரிஸிலேருந்து எல்லாமே வாய்க்கால் மாதிரி தண்ணி போகிற வாய்க்காலாக தான் இருந்துச்சு. இந்த ஆற்றுலேருந்து போகிற கிளை வாய்க்கால் தான். அதெல்லாம் மேடு போட்டு அதை தான் மக்கள் அங்கங்கே வீடுகளை கட்டி அவங்க பிரிட்டிஷ்காரன் காலத்தில் தான் அதெல்லாம் பண்ணானுங்க. சரியா? அது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் வந்ததுக்கப்புறம் இங்கே எல்லாம் போட்டு போயிட்டு இருந்தது. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் போயிச்சு நம்ம சுதந்திரம் அடைஞ்சும் கொஞ்சம் காலத்தில் போயிட்டு இருந்தது. எல்லாத்தையும் உருவாக்குனாங்க, அதெல்லாம் எல்லாம் குடிசையை போட வேண்டியது, அங்கே போய் கக்கூஸ்க்கு இருக்க வேண்டியது, அங்கே போய் இது பண்ண வேண்டியது, அசிங்கம் பண்ண வேண்டியது. ஐயா நீ என்னத்துக்கு அவங்களுக்கே வக்காலத்து வாங்குற? வக்காலத்து வாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு அங்கே வசிக்கக்கூடிய மக்களை வந்து நீங்கள் வந்து அவங்க பாரு, இங்கே பாரு, நீ இதெல்லாம் தப்பு. நீங்கள் வந்து நீங்கள் அதில் இந்த சீமான் கூட தான் அன்றைக்கி போய் சொல்கிறாரு, நான் உடனே ஆட்சிக்கு வந்துட்டா உங்களுக்கு மறுபடியும்
இங்கே இருக்கக்கூடிய எத்தனை ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய கழிவுநீர்கள் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய குடிக்கக்கூடிய தண்ணில் போயிட்டு கலந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் கோபம் வருது உங்களுக்கு? கண்டிப்பா. எங்க வந்தது? ஏன் கண்டிப்பா வராம பண்ணி பேசுறீங்க நீங்க? திருப்பூர்ல எத்தனை கம்பெனி இன்னைக்கு சாயப்பட்டையெல்லாம் சீல் பண்ணியிருக்கு, சாயப்பட்டை சீல் பண்ணியிருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் அவனெல்லாம் கிளியர் பண்ணி அதெல்லாம் பிளான்டு போட்டு அதெல்லாம் சுத்தப்படுத்தி தான் அந்த தண்ணியை விடணும்னு சொல்லி சட்டமும் போட்டு எல்லாம் அப்படி தான் இருக்குது. அதுக்குன்னு ஒரு லாக் அப்போ சொல்லி கொடுக்குறீங்க குரல் கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் அதுக்கு கண்டிக்கிறீங்க? ஏங்கண்ணே அதை கண்டிக்காமல் எப்படி தண்ணி கொப்பரு தண்ணி வந்துச்சுன்னா நொர நொறையாக வந்தது போன வருஷம். நீங்கள் பேசுறதுல எனக்கு ரெண்டு விதமாக பொருள்படுத்தி இப்போ திருப்பூரில் வந்து ஃபேக்ட்ரி வந்து கழிவு நிலை ஏற்றாங்கன்னா சுற்றுச்சூழல் மாசு அப்படின்னு நீங்கள் பேச வரீங்க. இதே வந்து இங்க குடிசைவாசி மக்கள் வந்து அழுக்குப்படுத்துறாங்கன்னா அங்க சிட்டி அழுக்குப்படுத்துறது மட்டும் இல்ல, அழுக்குப்படுத்துறது மட்டும் இல்ல, அது அவன் சொந்த பட்டா இடம். அது புறம்போக்குலேண்ட்ல எப்படி நீ அங்க வந்து இருந்துகிட்டு அவங்களுக்கு வந்து கரண்ட் பில் கட்டுறதுக்கு இங்க பாரு கவர்மெண்ட் இல்ல ஹவுஸ் டாக்ஸ் வாங்குவான். இருக்கிற தொட்டிக்கு நீ வரி கட்டணும். திமுக அரசு வந்து பரவாயில்ல, நாங்க வந்து இப்ப எல்லாமே குடுக்கறோம்னா இவங்களுக்கு கண்டிப்பா வீடு குடுக்கறோம். அதை முத முடிச்சுக்கோ. ஒருத்த வீடு கட்டினா இப்படி தேய்ச்சாக்க அந்த ஊரம் பொத பொத பொதன்னு உதிச்ச அது குடிசை மாற்று வாரியத்துல கட்டின வீடுதான் இங்க வசிக்கிறாங்க அந்த மக்கள். மக்களுக்கு வீடு கொடுக்குற சொல்லிட்டு இங்கிருந்து 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தாண்டி வீடு கட்டி கொடுத்துருன்னு வச்சிங்களேன், அந்த மக்களுடைய வருமானத்துக்கு அவங்க வேலைக்கு எங்கே போவாங்க? ஏயா இப்போ அதுக்கு தான் பெண்களுக்கு இலவச பஸ் கொடுத்துருக்கு, இலவசமாக பெண்கள் வந்து போகலாம். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் தம்பி? நீங்க நினைக்கிறது அப்ப ஒண்ணு பண்ணுவோமா? எக்மோரையும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லயும் பிளாட் போட்டு எல்லாத்துக்கும் வீடை கட்டி அங்க கொடுத்துடலாமா? ஆல்ரெடி நிறைய தனியார் எல்லாம் அப்பார்ட்மெண்ட் கட்டி வச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணு புதுசா இப்ப சொல்ல, தனியார் அவன் பட்டாடத்துல தானே கட்டியிருக்கான், அரசு புறம்போக்குல கட்டலையே, எல்லாம் தனியார் இடத்துல தானே கட்டியிருக்கான். இவங்க கிட்ட இருந்து காலி பண்ணி அது அரசாங்கம் வந்து அவங்களுக்கு கொடுக்குது, அவங்க அந்த இடத்துல வந்து கட்டுறாங்க. சர்வாதிகாரம். ஆமா நாங்க வந்து இருந்தா காலி பண்ணுவோம் அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்றது வந்து இது ஒரு மக்களாட்சியினுடைய அரசினுடைய வார்த்தையா தெரியல நீங்க பேசுறது? மக்களாட்சின்னு சொன்னாக்க அவன் உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து குடிசை போட்டுக்குவான். யார் யார் குடிசை போட? உங்களுக்கு அருவறுப்பா இருக்கா பாக்குறதுக்கு? அதெல்லாம் பார்த்தா அருவறுப்பு இல்லையா சொல்றீங்க? அவன் குடிசை போட்டா உங்களுக்கு என்ன சார் இருக்கு? என்ன குடிசை போட்டா உங்களுக்கு என்ன இருக்கு? சரிதான், அப்ப சிகரெட்டேட்டுக்குள்ள போய் குடிசை போட சொல்லு. யாரும் போடலையே. அப்புறம் ஆத்தோரத்துல போட்டதுக்கு அதுக்கு அர்த்தம் என்ன? என்னன்றா இப்ப நீங்க சொன்னீங்களோ ஒரு வார்த்தை, அவன் வந்து என் வீட்டை இருக்க குடிசை போட்டு போனா உங்களுக்கு வந்து அருவறுப்பா இருக்கா பாக்குறதுக்கு? இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க ஒரு வம்பல் இருக்கிறீங்க. நான் சொல்றேன்னா பாருங்க, நான் சொல்றேன் அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்து அதை செய்யறதுல நான் வந்து இன்டர்வியூ பண்ண முடியாது. வேற குவஸ்டனுக்கு போங்க. இது அரசாங்கம் செய்து வந்து அரசு வந்து பரிசீலனை செய்யலான்னு கூட சொல்ல மாட்டேங்க நீங்க. அரசுக்கு என்ன தோணுதோ அது அரசு அதைத்தான் செய்யும். அரசுக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்ல. அரசுக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்லை. நீங்கள் வேணால் பெரிய மனுஷனாக இருக்கலாம். அந்த ஊடகங்கள் பூரா இன்னைக்கு எப்பூர்ரா முடிச்சு போட்டு விடலாம், காமாட்சி நாயுடு எப்பூர்ரா வம்புழுத்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் இல்லை. இல்லை உங்களுடைய நோக்கமே காமாட்சி நாயுடு வம்புழுக்கணும், அவனை தோல் உரிக்கணும், இதை வச்சு நம்ம வந்து நம்ம ஊடகத்தை பெரிய அளவில் கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க. அதை கொண்டு போங்க வேணான்னு சொல்ல. ஆனால் குடிசைவாழ் மக்கள் வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆத்தோரத்தில் சில சட்டங்கள் இருக்கு, ஹைகோர்ட்டில் உத்தரவு போடுறான், இதெல்லாம் வெக்கட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வெக்கட் பண்றாங்க. நீதிமன்றம் கட்டுப்பட்டுதான் அரசாங்கம் செய்ததை தவிர இவங்க இண்டிவிஜுவலா கண்ணு நீதிமன்ற ஆணையவே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ரேரு. வேறு வழியே இல்லாமல் ஒரு தடவை ரெண்டு தடவை அவங்க நீதிமன்றத்துலேருந்து இப்போ தார் குச்சியை வச்சு குத்தும்போது வேறு வழி இல்லை, அரசாங்கம் அதை செஞ்சு தான் ஆகணும். நீ நாளை சீஃப் மினிஸ்டராக வந்தேனாலும் இது தான் நிலமை, நான் வந்தாலும் இது தான் நிலமை. இது எல்லா கண்ட்ரிலையும் எல்லா இடத்துலையும் நடக்கும். அதனால இதெல்லாம் நீங்க கேள்வியா வச்சுக்கிட்டு இதுக்கு வேற கேள்வி இல்ல. உங்களுக்கு நீங்க தான் குறிப்பிட்டீங்க சார், நான் இதுக்கு பேசவே இல்லை. நீங்க தான் குறிப்பிட்டீங்க இந்த விஷயத்தை பத்தி பேசவே இல்லை. நீங்க தான் குறிப்பிட்டீங்க. நீங்க பேசின ஒரு செய்திகள் ஒரு ஊடகத்துல பார்த்த ரொம்ப வைரலா இப்ப போயிட்டு இருக்கு. என்னன்னா நீங்க வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல பேசியிருக்கீங்க, தீண்டப்படாத மக்கள் வந்து இன்னும் தீண்டப்படாத மக்கள் தானே இருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தை நீங்க பதிவிட்டுருக்கீங்க. நான் சொல்ல, நீங்க பதிவிட்ட வார்த்தை தான் அது. அவங்க கிட்ட போனாலே வந்து அந்த குடி போதை வாசனை தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதிவிட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்டிருக்கக்கூடிய வீட்டில் வந்து எப்படி பொண்ணு கொடுப்பாங்க பொண்ணு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பேசியிருக்கீங்கல்ல, எதனால் அப்படி பேசுனீங்க? அதாவது ஊடகத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லா கம்யூனிட்டிலையும் கல்யாணம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்,
இப்போ அழகிரிக்கு வந்து கல்யாணம் பண்ணார் ஓபி ராமனுடைய கொழுந்தையால் மேரேஜ் பண்ணார் கலைஞர். அது மாதிரி ஒரு குடும்பம் வந்து ஓரளவுக்கு நாகரிகமான ஒரு குடும்பமாக இருந்ததுன்னா அது என்ன ஜாதி பார்க்க வேண்டியதில்லை, அவங்க வீட்டில் சம்மந்தம் பண்ணிக்கலாம். இவங்க வந்து அங்கே வரும்போதே இங்கே சாராய வாடையும் வேர்வநாத்து நாரிச்சுன்னா குறிப்பிட்டு சொல்கிறீங்க? யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை, நான் சொன்னது ஜென்ரலாக பொதுவான வார்த்தையை தவிர உங்களையோ அவரையோ நான் குறிப்பிட்டு சொல்லலை. நீங்கள் பர்டிகுலராக வந்து தீண்டப்படாத மக்கள் வந்து இன்னும் தீண்டப்படாத மக்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஆமாம், தீண்டப்படாத மக்கள்னா யார்? இந்த மாதிரி தவறு செய்கிறவங்க தான் தீண்டப்படாத மக்கள். அதனால நீங்கள் வந்து எங்கே வர்றீங்க பட்டியலின மக்களை சொல்லணும்? இல்லை இல்லை, நீ கேட்குற கேள்வி அதுதான், பட்டியலின மக்களுக்கு தான் வர்றேன். நான் பட்டியலின மக்களை சொல்லலை, எல்லாத்தையும் தான் சொல்றேன். எல்லாருக்கும் பாருக்கண்ணு, எவன் தண்ணி அடிச்சுட்டு ஒழுக்கக்கேடா இருக்கானோ அவங்கள பூரா சொல்றேன். ஒழுக்கக்கேடான மனிதர்களை நான் சொல்றேன், எல்லா சமூகத்துக்கும் பொருந்தும். நாக்கிற்கும் பொருந்தும், பிராமினுக்கும் பொருந்தும், எல்லா பயிலுக்கும் தான் பொருந்தும். இதுல என்ன மூடி மறைக்க வேண்டிய வேலை இருக்கு? அப்ப நீங்க பேசும்போது இதையுமே குறிப்பிட்டு பேசுறீங்க. அந்த நெறியாளர் வந்து அந்த கேள்வி உங்ககிட்ட கேக்குறாரு, அவங்க எல்லாம் மாறிட்டாங்களே, கோட்டு சூட் எல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்கன்னு கேட்கும்பொழுது, ஆமா கோட்டு சூட் எல்லாம் போட்டு எங்க பெண்களை வந்து ஏமாத்திடுறாங்கன்னு சொல்றீங்களா? ஆமாம், உண்மை தானே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் போய் பிராமி பொண்ணை கூட்டிகிட்டு போய் இதான் அந்த பொண்ணுன்னு பேரை சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணி எத்தனை கேஸாக இருந்துச்சு? நீ வக்கீல் தானே, தெரியும்ல. திரைப்படம் கூட வந்தது, ஆனால் அதிகாரப்பூர்வமாக சம்மந்தம் எதுவும், அதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக வந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சி தலைவர் ரொம்ப பிரபலமான ஒரு எண்ணம் என்ன பேசினாருன்னா, இவங்கெல்லாம் நம்ம பொண்ணுங்களை வந்து டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு கூலிங் கிளாஸ் போட்டு வந்து ஏமாத்திட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான அரசியல் கட்சி தலைவர் வந்து பேசினார். நீங்கள் பேசுறதும் பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டு ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு பேசுறீங்கல்ல, சமீபத்தில் ஒரு திரைப்படத்தில் கூட திரு ரஜினிகாந்த் பேசியிருப்பார், கபால் என்ற திரைப்படத்தில் இயக்குனர் ரஞ்சித்துடைய டைரக்ஷனில் வந்து, நான் கோட்டு சுட்டு போடுறதோ உனக்கு பிரச்சனை, நான் கோட்டு சுட்டு போடுவோம்டா, கால் மேலே கால் போட்டு உட்காரோன்னு சொல்லிட்டு பேசுகிறாருங்கல்ல, இந்த ஒரு இந்த இப்போ நீங்கள் பேசின கோட் ஷூட் போட்டு ஏமாத்திடுறாங்க இந்த ஒரு பேச்சாக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து டிஷர்ட்டு போட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு ஏமாத்திடுறாங்க பெண்கள் சொல்லிட்டு பேசுகிற பேச்சுகள்லாம் இருக்குங்களே, இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த சமூகத்தை சார்ந்த ஆண்களை வந்து இழிவுபடுத்துறத விட நீங்க வந்து நீங்க பேசுற பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னா, கூடுமான வரவு பட்டியலின மக்களுக்கு, காமாட்சி நாயக்கருக்கும் பட்டியலின மக்களுக்கும் ரொம்ப எழுத்துடலாம் பாக்குறீங்க. ஆண்களை இழிவுபடுத்துற விட பெண்கள் வந்து போயிடுறாங்கன்னா, அப்போ அந்த பெண்கள் நம்ம வந்து சரியாக வளர்க்காம நம்ம அவங்கள இழிவுபடுத்துதா பொருள்படுதான்னு கேட்குறேன். தம்பி, நான் ரொம்ப இது இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப அடிபட்டு எங்கள் கம்யூனிட்டியில் நான் ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்கேன். சரியா, எனக்கு வேண்டிய சில குடும்பங்கள்லேயே இது மாதிரி நடந்து போச்சு. இருந்தாலும் நான் வந்து அதை டாலரேட் பண்ணிவிட்டு சரி போய் தொலைதேன்னு சொல்லி, வேலை வாய்ப்புகள்லாம் இல்லாமல் இவளும் படித்தவதான் அவனும் படித்த பாய் தான், கடைசியில் நானே ரெக்கமெண்ட் பண்ணி ரெண்டு மூணு இடத்துல வேலைக்கு அனுப்பிச்சு வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா கண்ணு, வசதி இருந்து நீ அந்த மாதிரி பண்ணி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு குழந்தையும் பெற்றுட்டு நீ கால் ரோட்டில் போயிட்டு பார்க்காத வேலையை பொம்பளை பிள்ளையை போய் பார்க்க விடுறது, இவன் போய் உக்காந்துட்டு அங்கே போய் சீட் ஆடுறது, மூணு சீட்டு வர்றது, படித்தவங்க கூட இது நடந்துக்கிறாங்கண்ணு. நீ வந்து நீ பார்க்குறது எப்படியோ எனக்கு தெரியல கண்ணு. நீங்கள் நான் நிறைய கிராமங்கள் போகிறேன், நான் ஒவ்வொரு கிராமங்களில் போகும்போது அங்கே வந்து கிராமத்தில் வந்து ஜாதியை வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு பேசுகிறது ஒரு சில கிராமம்தான் இருக்கும். மற்ற இப்போ எங்கள் நேட்டிவெல்லாம் போய் பார்த்தோம்னா அங்கே வந்து பல்லா கம்யூனிட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் மற்ற ஜாதிய மக்களும் முஸ்லீம்ஸு இவங்கெல்லாம் அவங்களுக்குள்ளேயே நிறைய சம்பந்தங்கள்லாம் நடக்குது, நானே பார்த்துட்டேன். பட் அவங்கெல்லாம் அந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸை கீப்பப் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்டேட்டஸ் இல்லாத குடும்பங்களில் போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறோம். இல்லை சார், நம்ம இப்போ பெண்கள் போயிடுறாங்கன்றப்போ நம்ம அவங்கள இழி ஐ மீன் நம்ம அவங்கள கொச்சப்படுத்துற விதமாக கேட்குது, கொச்சப்படுத்த தெளிவில்லாமல் இருக்கு. இல்லை இல்லை, அந்த அளவுக்கு படித்த பிள்ளைகளை அதான் சொல்கிறேன், எம்எஸ்சி எம்காம் இந்த மாதிரி படித்த பிள்ளைகள் கண்ணு ஒரு தப்பான, இப்போ இப்போ ஒருத்தன் வந்து ரொம்ப குடிகாரனாக இருக்கிறான், சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான், அவன் வந்து ரொம்ப மோசமான ஒருத்தனாக இருக்கிறான், அப்படிப்பட்ட ஒருத்தனை வந்து ஒரு பொண்ணு சூஸ் பண்ணுதுன்னா அப்போ அது அந்த பொண்ணு மேலே தானே நம்ம தப்பு சொல்ல முடியும், இல்லை வந்து அவங்களுக்கு அவங்க வளர்ப்புகள் மேலே தப்பு சொல்ல முடியுமா? நம்ம எல்லா ரெண்டு பேக்கம் தான் அந்த பொண்ணு மாத்திரம் யோக்கியம்னு நான் சொல்ல வரல. மொதல் வந்து இது எந்த மாதிரி நடக்குது தெரியுமா? இப்போ வந்து ஒரு உங்கள் பொண்ணு என் பொண்ணு ஒரு ஸ்கூலில் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது உனக்கு உங்கள் பொண்ணுக்குடைய தம்பியோ அண்ணனா இருப்பான், அவன் என்னுடைய பொண்ணுடைய ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கிறது,
அந்த நம்பரை வாங்கிட்டு அவன் அந்த பிள்ளைகிட்ட ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பேசுறது வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது பிட்டு போடுறது இப்படிமா பண்ணி 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 அந்த பிள்ளைய மனசை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறது. அதான் சினிமாவில் தான் கற்றுக் கொடுக்குறாங்க, எப்படி காதல் பண்ணுறது, எப்படி கவ் பண்ணுறது கற்றுக் கொடுக்குறாங்க. இல்லை இந்த சினிமா பாலா பண்ண சினிமா பார்க்குது, இந்த வாட்ஸ்அப்பை பார்க்குது. அசிங்க அசிங்கமாக நீ பாரு, ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டர் எல்லாத்துலேயும் இந்த அசிங்கம் தான் வந்து விழுகுதே தவிர நல்ல செய்திகள் எங்கே வருது ஊடகத்தில் சொல்லுங்க. அதனால் இதெல்லாம் அந்த பிள்ளைகளும் பார்க்குது, பசங்களும் பார்க்குறானுங்க, பிள்ளைகளும் கெட்டு போகுது, பசங்களும் கெட்டு போகிறானுங்க. இதைத்தான் இது வந்து என்ன ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் உனக்கு இப்போ தெரியாது, நீ சின்ன வயசு என்ன மாதிரி ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கும்போது தான் அது கஷ்டம் என்னான்னு உனக்கு தெரியும். அப்போ தான் ஒன்று உனக்கு அந்த நிலைமை புரியும். நாளைக்கு உன் பொண்ணு வளர்ந்து பெரிய பொண்ணாக வந்து அவன் ஒருத்தனை கூட்டிகிட்டு போகும்போது நீ பெத்து வளர்த்து இல்லை சார், நம்ம வளர்ப்பு சரியாக இருக்கும்போது சார் வளர்ப்பு என்ன சரியா, நீ என்ன பெற்றவங்க கண்ணே பெற்றவங்க வந்து இங்கே பாரு 10 மாதம் சுமந்து பெத்த ஒரு தாய் நீ கடிக்காம ஒரு பெண்ணை நம்ம பொண்ணை வந்து பெத்து வைக்கிறோம், வளர்க்குறோம், தேவையான படிப்பை கொடுக்குறோம், தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்றப்போ ஒரு சரியான முறையில் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு பெண் வந்து தவறான ஒரு வழியில் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தவறான வழி இல்லை, ஒருத்தனை சூஸ் பண்ணி போறா தவறான வழின்னா நான் வந்து தடமாறி போறது கிடையாது. இது இது சூஸ் பண்றதுமே சொல்றேன் அதான் கண்ணு, அது வந்து நம்புற மாதிரி நடிக்கிறாங்க கண்ணு. நீங்க யாரையாவது லவ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். நீங்க லவ் பண்ணாம மொட்டையா உட்காந்துக்கிட்டு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான் தெரியும். நீங்க லவ் பண்ணுனா 1000 போய் பேசுவீங்க அப்ப, புரியுதா? ஒரு லேட்டா போறது கூட 1000 காரணத்தை சொல்லி அந்த பிள்ளைய சமாதானப்படுத்துவீங்க. நாங்கெல்லாம் அதுல இருந்து வந்திருக்கோம், மீண்டு வந்து நாங்களும் குடும்பசன ஆயிருக்கோம். அப்பதான் உங்களுக்கு அந்த நிலைமை புரியும், புரியுதா? கண்ட உடனே காதல் வர்றதெல்லாம் கிடையாது. சினிமா மாதிரி கண்ட உடனே எல்லாம் காதல் வராது. நம்ம பயிலுக அடே அப்பா நாங்கள் பார்க்காததா கண்ணு, நான் காலேஜ் செக்ரட்டரியாக இருந்தவங்க கண்ணு, எனக்கு தெரியாதா எத்தனை பசங்களை பிடிச்ச அடித்து உதச்சிருப்பேன். எங்கள் காலேஜுக்கு பேரே லவ்வர்ஸ் பார்க்கு, நான் காலேஜ் செக்ரட்டரி. அப்போவே லவ் பண்ணுறதுனால பிடிச்சி அடிப்பீங்களா? ஆமாம் கண்ணு, காலேஜ் என்ன இப்போ காலேஜில் படிக்க வர்றானா இங்கே வந்து மரத்துக்கடையில் உட்காந்து? நீங்கள் திமுககாரராக இருக்கிறீங்க, ஒரு ஒரு இந்திய அளவில் வந்து ஒரு ஒரு இயக்கத்துக்கு வந்து ஒரு பார்வை இருக்குது. என்னென்னா வந்து இவங்க வந்து காதலுக்கு எதிரானவங்க, காதலர்களை கண்டாலே இவங்கெல்லாம் வந்து அவங்கள பார்த்தா வந்து துரத்தி அடிக்கக்கூடியவங்க, குறிப்பாக வந்து காதல தினத்தை வந்து எதிர்க்கக்கூடியவங்க சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. நான் என்ன நினச்சேன்னா நீங்கள் திமுகவில் இருக்கிறதுனால அதற்கெல்லாம் நீங்கள் அது எங்கே காதலர் தினத்தில் அமைச்சா பிஜேபிக்காரன் அவன் அங்கே போயிட்டு ஹோட்டலில் ஆடிட்டு இந்த இப்போ ஒரு ஹோட்டலில் வித்தவுட்டு எனி லைசன்ஸ் அவன் பாட்டுக்கு இப்போ பண்ணானே, இதெல்லாம் நியாயமாக எத்தனை பேர் செத்து போயிட்டான், இளைஞர்கள்லாம் செத்தானா இல்லையா? அண்ணாநகரில் போன 3 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுமே அப்படி பண்ணுறாங்க, நீங்களுமே காதல் நான் பாரு படிக்கிறதுக்கு பேரண்ட்ஸும் பொண்ணையும் பசங்களையும் உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு காலேஜில் ஒரு நிர்வாகியாக இருக்கேன் நான், அது ஒழுங்கு அந்த காலேஜை வந்து படிச்சுட்டு வெளியில் போய் அது வாழ்க்கை ஆதாரத்தை தேடணுமே தவிர, காலேஜில் படிக்கிற காலத்தில் நீ காதல் பண்ணிட்டு காலேஜுக்குள்ளே தெரிஞ்சேன்னா அப்போ அந்த காலேஜை நான் எப்படி நடத்த முடியும்? நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி.